சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம்மூலமாக மகிமையடைவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தம்முடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வெளிப்பாடு நமக்கு கடந்து வரட்டும். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் Romans 2:12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே அக்கினை தீர்ப்படைவார்கள். நாம் இந்த வசனத்தை ரெண்டு பகுதியாக நாம் பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பகுதி, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அதாவது இப்பொழுது நாம் இப்பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இல்லை 21ஆம் நூற்றாண்டில் மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாகவும் அதிகமாக கேள்விப்படுகிறதான காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் என்பது அல்லது சட்டத்திட்டங்கள் அல்லது ஒரு கட்டுப்பாடு என்பது அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய அன்பிலே கிருபையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு நாம் எப்படி வாழ்ந்தாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆகவே அவருக்கு வெளியரங்கமான ஒரு காரியம் அவசியமில்லை என்று சொல்லி நாம் உள்ளே இருப்பதை பார்த்து மாத்திரம்தான் ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டும். வெளியரங்கமாக நாம் என்ன செய்து கொண்டாலும் அது நம்மை பாதிக்காது. ஆகவே நாம் இந்த சரீரத்திலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிறதான பிரசங்கங்களும் இப்பொழுது அதிகமாக பெருகிவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் சட்டதிட்டம் இல்லாமல் அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டு, நியாயப்பிரமாணம் ஒரு சட்டம் என்பதே எனக்கு இல்லை, ஒரு கட்டுப்பாடு என்பதே எனக்கு இல்லை என்று சொல்லி எவனெல்லாம் பாவம் செய்கிறானோ அவனெல்லாம் அந்த சட்டதிட்டங்கள் இல்லாமலே அவன் கெட்டு போவான் என்று சொல்லுகிறது. உதாரணத்திற்கு நம்முடைய நாட்டை நாம் எடுத்துக்கொள்வோமானால், நமக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே ஒருவேளை அரசியலமைப்பு சட்டம் இல்லாதிருக்குமானால் எங்களுக்கு தான் அரசியலமைப்பு சட்டமே இல்லையே, ஆகவே நான் எவனை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். அரசியலமைப்பு சட்டம் இருந்தால் தானே நான் கொலை செய்தால் எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று ஒருவன் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், அவன் கொலை செய்வது நிமித்தமாக, அந்த கொலையின் நிமித்தமாக அவன் அழிந்து போவான். சட்டத்திட்டம் இல்லை, ஆனால் அந்த கொலையின் நிமித்தமாக அவன் அழிந்து போவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு சட்டத்திட்டம் இல்லை, எனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனும் பாவம் செய்தவனாகவே கருதப்படுவான். அது மட்டுமல்லாமல் அவன் அந்த சட்டத்திட்டம் இல்லாமையினாலே தன்னுடைய ஆத்மாவையும் தன்னையும் அழித்து கொள்ளுகிறவனாய் இருப்பான். ஆகவே நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருப்பது, ஏதோ சட்டத்திட்டம் இல்லாமல் இருப்பது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருப்பது, ஏதோ ஒரு விடுதலையான ஒரு இயல்பான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. அது அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகிறதான ஒரு வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக, தேவன் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு கீழாக ஒழுங்காய் அவருக்கு பிரியமானபடி நாம் வாழுவோம். நிச்சயமாய் பரிசுத்தமாய் நாம் பரலோகம் செல்ல அது வழிவகுக்கும். ஆமென்.